இன்று நாம் நினைவு கூற போவது இந்திய விடுதலை வீரரும் நூல் ஆசிரியரும் சிந்தனையாளரும் அரசியல் தலைவருமான ராம் மனோகர் லோகியா அவர்களை பற்றிதான். இதே அக்டோபர் மாதம் 12 நாள் 1967 இவ்வுலக வாழ்வை நீத்தார் ராம் மனோகர் லோகியா அவர்கள். உத்தரப்பிரதேசத்தில் ஃபைசாபாத் மாவட்டத்தில் அக்பர்பூரில் மார்ச் 23 நாள் 1910 ஆண்டு பிறந்தவர் லோகியா. லோகியாவின் தந்தை மகாத்மா காந்தியின் தீவிர தொண்டராவார். சிறு வயதிலேயே காந்திய கருத்துக்களில் ஆர்வம் கொண்டிருந்த லோகியா தனது 10வது வயதில் சத்தியாகிரகியாக மாறினார். பள்ளி நாட்களில் வீரசிவாஜியை வழிப்பறி கொள்ளையர்களின் தலைவர் என்று விவரித்திருந்த பாடப்புத்தகங்களுக்கு எதிராக லோகியா போராட்டம் நடத்தினார். பின்னர் சைமன் கமிஷனுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டார். கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்த பிறகு மேற்படிப்பிற்காக ஐரோப்பாவிற்கு சென்றார் லோகியா. ஐரோப்பாவில் இருந்தபோது ஜெனீவாவில் நடந்த லீக் ஆஃப் நேஷன் அசம்பிளி கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதில் இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்டவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு மிகவும் வேண்டியவரான பிகானீர் மகாராஜா ஆவார். லோகியா இதிலிருந்து விலகி பார்வையாளர் மாடத்திலிருந்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார். இவரது எதிர்ப்புக்கான காரணத்தை விளக்கி செய்தித்தாள்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் பல கடிதங்களை அனுப்பினார் லோகியா. இந்த சம்பவம் ஒரே இரவில் இந்தியாவில் அனைவரும் அறிந்த ஆளுமையாக இவரை மாற்றிவிட்டது. ஐரோப்பாவில் இந்திய அமைப்பு உருவாக உதவி செய்தார். பின்னாளில் அதன் செயலாளராகவும் இருந்தார் லோகியா. இந்தியாவிற்கு வெளியே இந்திய தேசியத்தை பாதுகாப்பதும் விரிவு செய்வதுமே இந்த அமைப்பின் முக்கிய நோக்கமாக இருந்தது. லோகியா உப்பு சத்தியாகிரகம் பற்றியே முனைவர் பட்டத்திற்கான ஆய்வை மேற்கொண்டார். அந்த கட்டுரையில் காந்தியின் சமூக பொருளாதார கொள்கைகளை முன்னிலைப்படுத்தினார். லோகியா சோசியலிசத்தால் கவரப்பட்டார். 1934 அமைந்த காங்கிரஸ் சோசியலிச கட்சியின் அமைப்பு உருவாக அவர் அடித்தளமிட்டார். 1940 ஆண்டு ஜூன் மாதம் 1 தேதியிட்ட ஹரிஜன் என்ற காந்தியின் செய்தித்தாளில் இப்போதைய சத்தியாகிரகம் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதிய போது அவர் கைது செய்யப்பட்டார். 2 வருட சிறைவாசகத்தை அனுபவித்தார் லோகியா. அங்கு அவர் மனதளவிலும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார். ஜெயிலர்களால் விசாரணை செய்யப்பட்டார். 1941 ஆண்டு டிசம்பரில் விடுதலை செய்யப்பட்டார். இந்தியாவுக்குள் ஒரு நிலைத்த தன்மையை உருவாக்கும் ஒரு முயற்சியின் அடிப்படையில்தான் அந்த விடுதலை அமைந்தது. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பெரும் தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தலைமறைவாக இருந்து பல நடவடிக்கைகளில் லோகியா ஈடுபட்டிருந்தார். விடுதலை வீரர் உஷா மேத்தாவுடன் இணைந்து பம்பாயில் செய்திகளை ஒலிபரப்பி வந்தார். காங்கிரஸ் ரேடியோ என்று அழைக்கப்பட்ட ரகசிய வானொலி மூலம் 3 மாதங்கள் இந்த ஒலிபரப்பு பிரிட்டிஷாரால் கண்டுபிடிக்கும் வரை நிகழ்ந்தது. கல்கத்தாவில் இந்த இயக்கத்தை புதுப்பித்தார். பிறகு பிரிட்டிஷ்காரிடமிருந்து தப்பிக்க நேபாளத்திற்கு சென்று விட்டார் லோகியா. எனினும் 1944 ஆண்டு மே மாதம் அவர் கைது செய்யப்பட்டு லாகூர் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் காந்தி கொடுத்த அழுத்தத்தால் அவர் மீண்டும் விடுதலை செய்யப்பட்டார். இந்தியாவின் முயற்சியில் சுதந்திரம் நெருங்கியதும் இந்து முஸ்லிம் உணகல் அதிகரித்தது. லோகியா பிரிவினையை கடுமையாக எதிர்த்தார். எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் பேசினார், எழுதினார். கலவரத்தில் ஈடுபட்டிருந்த சமூகத்தினரிடம் ஒற்றுமையாக இருங்கள், சுற்றிலும் நடக்கும் வன்முறையை தவிருங்கள், காந்தியின் அகிம்சையை பின்பற்றுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். பிரிவினை பிரச்சனையின் போது ஒரு மகனாக காந்தியின் அருகிலிருந்து சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தார் ராம் மனோகர் லோகியா. இது விடுதலைக்கு பிறகும் கூட நிகழ்ந்தது. ஆயிரத்து 650 மேற்பட்ட இந்திய சமஸ்தானங்களை ஒற்றுமைப்படுத்தி ஒன்றாக்கும் எண்ணத்தை முதன் முதலில் வெளிப்படுத்தியவர் டாக்டர் ராம் மனோகர் லோகியா அவர்களாவார். இந்த எண்ணத்தை சிறந்த முறையில் வெற்றியாக்கியவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆவார். விடுதலைக்கு பிறகு பெரிய சிந்தனையாளராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் சிறுபான்மையினருக்காக போராடுபவராகவும் தாழ்நிலை வகுப்பினர் பெண்கள் போன்றவர்களுக்காக உழைப்பவராகவும் ஜனநாயக இந்தியாவில் அழிக்க முடியாத முத்திரையை பதித்தார் ராம் மனோகர் லோகியா. அவர் தன்னுடைய வாழ்வின் இறுதி ஆண்டுகளில் அரசியலை தாண்டி ஆயிரக்கணக்கான இளைஞர்களிடம் பல மணி நேரங்களை செலவிட்டார். கலை, அரசியல், இந்திய இலக்கியம் என பல்வேறு விஷயங்களை பற்றி இளைஞர்களிடம் விவாதித்தார். புதுதில்லியில் 1967 ஆண்டு
அக்டோபர் 12 நாள் ராமனோகர் லோகியா காலமானார். இறக்கும் போது பெரும் சொத்தையோ வங்கியில் பண இருப்பையோ விட்டு செல்லாமல் விவேகமான சிந்தனைகளை மட்டுமே விட்டு சென்றார் ராமனோகர் லோகியா.